வணக்கங்களே வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஆர்யா அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்க ஒரு படம் காதர் பாஷா எனும் முத்துராமலிங்கம் அந்த படத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தை பார்க்குறதுக்கு எந்த ஒரு நபருமே செல்லலை தேட்டரில் இதனாலேயே வந்து காற்று வாங்குது தேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது யாருமே வந்து படம் பார்க்கறதுக்கான காரணங்கள் என்ன என்ன பிரச்சனை பிரச்சனாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம் தயவுசார் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியுமா ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் ஆரியா பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதிகப்படியான படங்கள் வந்து வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு நம்மளோட ஆரியாவுக்கு இருந்தாலும் சில படங்கள் வந்து தோல்வி தோல்வியடைகிறதுனாலவே அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியாவது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கொடுத்தாங்கனோ மக்களுக்கு நம்மளையும் பிடிக்கணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் படம் மட்டும் நூறு நாள் ஓடுது ஐம்பது நாள் ஓடுது நம்ம மாதிரி சின்ன ஆக்டர் படமெல்லாம் ஓட மாட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆர்யா ஒரு புது முயற்சி எடுத்திருக்காருங்க இந்த படத்தில் இந்த படத்தில் ஆர்யாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைல்லே இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மருது படம் மருது படத்தை இயக்குன டேரெக்டர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு மருது படத்தில் நம்ம விஷால் எப்படி இருப்பாரோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்மளோட ஆரியா இருக்காருங்க ஆரியா எத்தனை நாள் பேண்ட் ஷர்ட் போட்டு நடிச்சிருக்காரு சரி சும்மா இருக்கட்டும் அப்படிங்கிறத இந்த வேஸ்டி சட்டை கொடுத்துருக்காரு நம்மளோட முத்தையா முத்தையா வந்து வேஷ்டி சட்டை மட்டும் கொடுக்கல நம்மளோட ஆரியாவோட பட வாய்ப்பே வந்து பிடுங்கி இழுத்துக்கிட்டாருன்னு தாங்க சொல்லணும் இந்த வேஸ்டி சட்டையை கொடுத்து என்னடா சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் ஸ்டோரி அதே போல் வந்து கிளைமேக்ஸ் சீனே அதே போல் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் மருது படம் போலவே இருக்குங்க அதனாலவே அதிகப்படியான மக்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணங்கள் இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னா இவர் எடுக்கிற ஜானர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வில்லேஜ் ஸ்டைலாகவே இருக்குது வில்லேஜ் ஸ்டைலாக கொடுத்தா ஓகே ஒரு படம் ரெண்டு படங்கள் கொடுத்தா போதும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த ஹீரோவாக இருந்தானே தளபதி விஜய் நடித்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தாலும் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது ஏன் நான் அப்படி கொண்ட ஒரு கதைக்களத்தை வந்து மோசமாக வந்து உருவாக்கியிருக்காரு நம்மளோட முத்தையா முத்தையா வந்து அவரோட வாய்ப்பை இழக்காம நம்மளோட ஆர்யாவோட வாய்ப்பை வந்து இழக்க வச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்மளோட ஆர்யாவுக்கு ரொம்ப படத்தை படத்தோட மூலியமா கண்டிப்பா அந்த படம் அதிகப்படியான நாட்கள் ஓடாது அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ஆர்வத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு டச் பண்ணி ஆள் கொடுத்தாங்க ஓகே பை பேட்டேட்டா